வணக்கம் நண்பா. நாம் இன்று இயற்கை முறையில் எப்படி நம் வயிறை சுத்தப்படுத்துவது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் சுடு தண்ணீர், அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்து உப்பு, அப்புறம் ஒரு ஒரு 10 ml நமக்கு ஆமணக்கு எண்ணெய், சரிங்களா? இந்த மூணத்தையும் வச்சு தான் நம்ம வயிற்றை சுத்தம் பண்ண போகிறோம். இது நம்ம காலையில் தூங்கி எழுந்த உடனே வெறும் வயிற்றில் வந்து இதை நம்ம செய்யணும். அப்போ தான் இது ரொம்ப நல்லது, நல்ல பலன் தரும். நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் இது செஞ்சால் நமக்கு தான் ரொம்ப பிரச்சனை. அதனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையிலே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இது உங்கள் வயிற்றில் இருக்கிற ஏகப்பட்ட கசடு செரிச்சு செரிமானம் ஆகாமல் சிலதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம இயற்கை முறையில் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை இதை மாதிரி நம்ம செஞ்சால் நம்ம வயிறு ரொம்ப நல்லாயிருக்கும். வயிறு நம் உயிர்னு சொல்லுவாங்க. வயிற்றில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அது நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையை உண்டாகும். அதனால் இந்த இந்துவுக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த சாதா உப்பு நம்ம பயன்படுத்துவோம். இந்த சாதா உப்பை விட இந்த இந்து உப்பு வந்து ரொம்ப நல்லது. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இது சூப்பர் மார்க்கெட்டில் கூட கிடைக்கும். ரொம்ப அற்புதமான உப்பு. நம்ம குழந்தைங்களுக்கு இந்த உப்பில் சாதத்தில் போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த விளக்கெண்ணெய் அதை மாதிரி நம்ம நாட்டு மருந்து கடையிலையோ நல்ல சுத்தமான எண்ணெயாக பார்த்து கேட்டு வாங்கணும். அப்போ தான் நமக்கு நல்லது. ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிறோம், வெளி உபயோகத்துக்குன்னா பிரச்சனை கிடையாது. எந்த மாதிரி எண்ணெய் வேணால் எடுத்துக்கலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டு வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த சுடு தண்ணி கொடுத்தோம் பார், சுடு தண்ணி நம்ம காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும் பொழுது நம்ம வயிற்றில் இருக்கிற எல்லாத்தையும் அது சுத்தப்படுத்திடும். அதனால் எல்லா எந்த கிருமி வயிற்றில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் இது எப்படி நம்ம செய்கிறது குடிக்கிறது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த சுடு தண்ணியை கொஞ்சமாக இப்படி ஊற்றிக்கிங்க. இந்த சுடு தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு இதை எடுத்து வச்சுருக்கிற இந்த விளக்கெண்ணெய் ஆமணக்கு எண்ணெயை வந்து ஒரு 10 ml அதை அப்படியே கொஞ்சம் இதில் விட்டுங்க. அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு தேவையான அளவு இந்து உப்பு, சரிங்களா? கொஞ்சமாக போட்ட போது ஆனால் ஒரு டம்ளர் தான் தேவையான அளவு. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு அது ஒரு சுவைக்காகவும் நல்லாயிருக்கும். அப்புறம் மீதம் உள்ள தண்ணியில் ஊற்றிங்க. இது அப்படியே குடிக்க வேணாம், இது அப்படியே குடிக்காம ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இப்படி கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விடும்போது அந்த எண்ணெயும் இந்த சுடு தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகும், சரிங்களா? இது போல் தான் நான் 6 மாதத்துக்கு ஒரு டைம் செஞ்சுக்கிட்டு வரேன். நம்ம மெடிக்கலில் போய் டேப்லெட் இருக்குது, அந்த டேப்லெட்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதால பயங்கரமாக வந்து வயிறுலாம் வலிக்கும். அந்த மாதிரி வலியெலாம் நமக்கு இல்லாமல் நமக்கு இது மாதிரி இயற்கை முறையில் வயிற்றை சுத்தம் படுத்திக்கலாம். நம்ம மாத்திரை போடும்போது நம்ம அந்த மாதிரி மாத்திரை எடுக்காமல் இயற்கை முறையில் நம்ம சுத்தப்படுத்தும் போது நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். எந்த ஒரு வலியும் இருக்காது, வயிற்று வலியெலாம் எதுவும் இருக்காது. அதே நேரம் நம்ம வயிறும் நல்லா சுத்தமாகும். நான் இதுக்கு முன்னாடி இது மாதிரி டேப்லெட்ஸ் தான் வாங்கி போட்டுட்டுருந்தேன், அதை விட இது நல்லாயிருக்கும் என்ற விஷயத்த அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இந்த இயற்கை முறையை கடைபிடிக்கிறேன், வயிற்றை சுத்தப்படுத்திக்கிறேன். இதை கொஞ்சம் வித விதன்னு ஆறுனதுக்கப்புறம் குடிக்கிறப்ப தான் வந்ததும் நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் வயிற்றில் இருக்கிற இடம் கேஸ் ட்ரபிள் வராது திரும்ப. இது மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக, இல்லை 4 மாதத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சிங்கன்னா வயிறு ஆரோக்கியம் வந்து பாதுகாக்கப்படும்.